அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்குமான தொடர்பு என்ன, ஆன்மீகமும் தொடர்பும் ஜோதிட தொடர்பும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதை பற்றி மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஜோதிடன் மீது நம்பிக்கையும் ஜோதிடத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தினுடைய மிக நெருங்கிய தன்மை கொண்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம். இந்த ஜோதிடமானது வானவியல் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது, ஆன்மீகமும் வானவியல் சார்ந்த நிலைகளை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் அனைவருமே சுகமுடன் நல்ல மாற்றத்தை பெற்று வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும், அத்துணை ஆத்மாக்களுமே தாம் பிறப்பெடுத்த நோக்கத்தை புரிந்து இறைவன் மீது பற்றுகொண்டு தியானம் செய்து இறைவனை மீண்டும் அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உயிரை மாய்த்து கொள்வது சரியாகாது என்பதை புரிந்து கொள்வத வேண்டும் என்பதற்காகவும், அடுத்தடுத்த நிலைகளில் எப்பொழுது தாழ்வு ஏற்படுகிறதோ அந்த தாழ்விலிருந்து ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு அதனடிப்படையில் செயலாற்றி மனித பிறப்பெடுத்ததின் நோக்கத்தை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் ஜோதிட சாஸ்திரத்தை தோற்றுவித்து பிரம்மா மற்றவர்களுக்கும் மற்றவர்கள் வழியாக குரு வழியாக வந்து அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து தடை தாமதங்கள் எதற்காக என்பதை அறிந்து ஆத்மாவை பரமாத்மா வழியில் செலுத்தி நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையினால இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல மாற்றத்தை, இறை அனுகிரகத்தை, இறைவனோடு கலக்கக்கூடிய நிலையை பெறுவீர்கள். அதற்காகத்தான் இந்த சாஸ்திரம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்துணை விதமான நிலைகளுமே மாறக்கூடியது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக உயர் பதவி, அதாவது வைகுண்ட பதவின்னு சொல்லலாம், கைலாச பதவின்னு சொல்லலாம், இறைவனோடு கலக்கக்கூடிய நிலையை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தர்பரியம். அதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தால் உங்களை மாற்றியமைக்க முடியுமான்னா முடியாது. உங்கள் கர்மவினையை மாற்றுவதற்கான நிலை ஜோதிடத்திற்கு இல்லை, ஏன் இறைவனுக்கே இல்லை. ஆனால் அந்த ஜோதிட சாஸ்திரம் மூலமாக உங்களுடைய கர்மவினையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல புரிந்து செயல்படும் பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் குறைகிறது அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு, எதிர்பாராத பின்னடைவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு திடீர்னு நடக்கிறதுக்கும் அதை எதிர்பார்த்து நடக்கிறதுக்குமான வேறுபாடு உங்களுக்கு தெரியும். அப்போ அது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையை இந்த ஜோதிட சாஸ்திரம் வழங்குகிறது. ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களே ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஜோதிடம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீகத்தினுடைய திறவுகோளாக, ஆன்மீக சூட்சமங்களினுடைய திறவுகோளாக, உங்களுடைய ஞானக்கண்ணினுடைய திறவுகோளாக அமைந்திருக்கக்கூடிய சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம். எனவே ஜோதிஷ சாஸ்திரத்தை அறிந்து புரிந்து அதன் வழிகாட்டுதலை உணர்ந்து நடந்து நாம் இறைவனை அடைவோமாக. வாழ்த்துக்கள்.